சரிகமா கார்வா மினி தமிழ். நீ குழந்தையா நம்ம ஆசிரமத்துக்கு வரும்போது உனக்கு சொந்தமான பொருள் ஒரு டிரெஸ், டாலர் போட்டு ஒரு செயின், எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ்ல போட்டு ஆசிரமத்துல என் ரூமில் ஒரு பீரோவில் வச்சிருக்கேன். அதெல்லாம் எடுத்து பார்த்தா நீ யாரு, எங்க பிறந்த, உன் உண்மையான பேர் என்ன, உன் பேரண்ட்ஸ் இருக்காங்களா, இதெல்லாம் கண்டுபிடிக்க அது உதவியா இருக்கும்னு நினைக்கிறம்மா. உனக்கு கல்யாணம் ஆகும்போது அதையெல்லாம் உன் தாய் வீட்டு சீதனமா உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு இருந்தேன். அதை நீ எடுத்து உன் புருஷன் அர்ஜுன்கிட்ட கொடு, நீ யாருன்னு கண்டுபிடிக்க அது அர்ஜுனுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க சொல்றது எல்லாம் கேட்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருக்குப்பா. 20 வருஷமா என்னதான் பாதுகாத்து வச்சிருந்தீங்கன்னு நினைச்சேன். என் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் இத்தனை வருஷமா பாதுகாத்து வச்சிருந்திருக்கீங்களே. என்னதான் இருந்தாலும் நான் உன்னை வளர்த்து வந்தானம்மா. நீ சின்ன பொண்ணா இருக்கும்போது உன் பேரண்ட்ஸை தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உன்னை ஒப்படைக்கணும்னு பார்த்தேன். அதுக்காக பல முயற்சிகள் பண்ணேன், ஆனா அப்ப அது நடக்கலை. அதனாலதாம்மா இத்தனை வருஷமா உன்னை என் மகளாவே வளர்த்துட்டேன். அப்பா எப்பவுமே உங்க பொண்ணுதான்ப்பா. ஆமா. சார், சார், ரோஜா, அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல அங்க இருந்தவங்கல்ல உனக்கு யாரையாவது தெரியுமா? முன்ன பின்ன அவங்கள பாத்திருக்கியா? இல்ல சார், எனக்கு அவங்கள தெரியாது. இதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்தது கூட இல்ல சார். ஆமா இல்ல, எனக்கே அவங்க யாருன்னு தெரியல, உனக்கு எப்படி தெரியும்? யாரோ பிளான் பண்ணி நம்ம கார்ல மயக்க மருந்த இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதாவது ஏசி ஆன் பண்ணதும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகி நம்ம மயங்குற மாதிரி பண்ணிருக்காங்க. அவங்க நோக்கம் நம்ம கோர்ட்டுக்கு போக கூடாது, அதை தடுக்கதான் இப்படி பண்ணிருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, பயகணேஷ் கொலையில யாரோ ஒரு பெரிய ஆளுக்கு தொடர்பு இருக்க, அவன்தான் நமக்கு பின்னாடி இருந்து இப்படி விளையாடுறான். அந்த குரூப்புக்கு நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற யாரோ உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சா இந்த கேஸ்ல பெரிய திருப்பமா அமையும். கண்டுபிடிக்கிற
கோர்ட்ல ஆர்கியூ பண்றது மட்டும் இல்லாம உனக்காக சிஐடி வேலையெல்லாம் சேர்த்து பண்ண வேண்டியிருக்கு. நியாயப்படி பார்த்தா அதுக்கு நீ தனியா ஃபீஸ் கொடுக்கணும். குடுப்பியா? என்னால எப்படி சார் முடியும்? வேலைக்கு போறேன்னு சொன்னேன், அது இங்க இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. அப்புறம் எப்படி சார் எனக்கு வருமானம் வரும்? வருமானம் வந்தா தானே உங்களுக்கு ஃபீஸ் தர முடியும். ஏ, இப்பதான் இந்த வீட்டு சாவி கொத்தே உன் கையில வந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன? கல்லாப்பிட்டில கை வச்சிட வேண்டியதானே சார்? என்ன சார் சொல்றீங்க? நீங்க ஒரு பெரிய லாயர், நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? அதுவும் நம்ம வீட்லயே கை வைக்க சொல்றீங்க? நீங்க ஒரு வருஷம் தான் இருக்க போற, அதுலயும் கொஞ்ச நாள் ஓடி போச்சு. நீ இந்த வீட்டுக்கு ஒரிஜினல் மருமகளா இருந்தா நேர்மையா இருக்கலாம். அதுக்காக நான் இந்த வீட்டுல தானே சார் சாப்பிடுறேன், அதுவும் உங்க அம்மா கையால சாப்பிடுறேன். கைய நினைச்ச இடத்துக்கு விசுவாசமா இருக்கணும் சார், இல்லனா சாப்பிட்டது ஒட்டாது. உன் உடம்ப பார்த்தா ஒட்டுற மாதிரியா இருக்கு. இல்ல, நீ ஏதோ சொல்ல வந்தல்ல, என்ன விஷயம்? ஜெயில போய் அப்பாவை பார்த்தேன் சார். இப்ப சாந்தமூர்த்தி எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன பத்தின கவலைதான் சார். அப்பா கிட்ட நம்ம கல்யாண விஷயத்த எல்லாம் சொன்ன, சந்தோஷப்பட்டாரு. எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா? இல்ல சார், கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பொதுவாதான் சொன்னேன். மத்தபடி நமக்குள்ள இருக்கிற கான்ட்ராக்ட பத்தி எல்லாம் சொல்லல. வெரி குட், அதுதான் கரெக்ட். அதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு புரியாது. அப்பா இன்னொரு விஷயம் சொன்னாரு. என்ன? அது என்ன பத்தின ஒரு ரகசியம் சார். இத்தனை வருஷமா எனக்கே தெரியாத ஒரு விஷயத்த அப்பா என்கிட்ட சொன்னாரு. நீ பிறந்த இடமும் அது ஒரு பணக்கார குடும்பமா தான் இருக்கும்னு என் மனசுக்கு தோணுது. நீ குழந்தையா நம்ம ஆசிரமத்துக்கு வரும்போது உனக்கு சொந்தமான பொருள் ஒரு ட்ரெஸ், டாலர் போட்டு ஒரு செயின், எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டு ஆசிரமத்தில் என் ரூமில் ஒரு பீரோவில் வச்சிருக்கேன். அதெல்லாம் எடுத்து பார்த்தா நீ யாரு, எங்கே பிறந்த, உன் உண்மையான பேர் என்ன, உன் பேரண்ட்ஸ் இருக்காங்களா, இதெல்லாம் கண்டுபிடிக்க அது உதவியா இருக்கும்னு நினைக்கிறம்மா. சார், என் பொருள், ட்ரெஸ் எல்லாத்தையும் என்னை கட்டிக்க போறவர்கிட்ட ஒப்படைக்கணும்னு அப்பா நினைச்சிருந்தாராம். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு சார். சார், அப்பா சொன்ன மாதிரி ஆசிரமத்துல போய் அதையெல்லாம் எடுத்து பார்த்தா என்னை பெத்தவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் சார். அப்பா சொன்னதை கேட்டு நான் அப்படியே ஆசிரமத்துக்கு போய் அதையெல்லாம் எடுத்து பார்த்துடலான்னு நினைச்சேன். அப்புறம்தான் உங்க கூட போனா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம ஆசிரமம் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் சார். அப்பா சொன்ன மாதிரி அதையெல்லாம் எடுத்து பார்த்தா என்னை பெத்தவங்களை நான் பார்க்கலாம்ல. சாந்தமூர்த்தி சொன்னது ஒரு முக்கியமான விஷயம். அதை எடுத்து பார்த்தா உன் லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்டாவே இருக்கும். அப்ப வாங்க சார், இப்பவே போயிட்டு வந்துடலாம். உணர்ச்சி வசப்பட்டா அறிவு வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க, அது உன் விஷயத்துல உண்மையாயிடுச்ச. அந்த ஆசிரமத்தை பூட்டி சீல் வச்சிட்டாங்க, நாம எப்படி போய் திறந்து பார்க்க முடியும்? நீங்க பெரிய லாயர் தானே சார். சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். நாம போய் அந்த சீல உடைச்சா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கேஸ்ல நம்மள தூக்கி உள்ள உட்கார வச்சிருவாங்க. ஆனா ஒண்ணு, சாந்தமூர்த்தி சொன்னதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்க. உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா கண்டிப்பா உன்னை பெத்தவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீ யாரோ பணக்கார வீட்டு குழந்தைன்னு வேற சொல்ற, உன்னை பெத்தவங்களை கண்டுபிடிச்சதும் என்ன மறந்துட்டு போயிடாத. சார், கண்டுபிடிக்க காரணமா இருக்க போறதே நீங்க தானே, உங்களை எப்படி சார் என்னால மறக்க முடியும்? உனக்கு இப்ப நேரம் நல்லா இருக்கு ரோஜா, இந்த வீட்டு சாவிக்குத்தும் இடுப்புக்கு வந்துருச்சு, இனிமே உன கையில பிடிக்க முடியாது. என்ன எப்பவுமே கையில பிடிக்க முடியாது சார். ஓ,
ஆ அஸ்வின், வேலை சீக்கிரம் முடிஞ்சா வீட்டுக்கு வா, மிட் நைட்லலாம் வர வேண்டாம். ஆஃபீஸ்லேயே தூங்கிட்டு காலையில் வா, ஏதாவது தேவைன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? ஓகேம்மா, பாய். ஏங்க, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஆஃபீஸ் விட்டு வரும்போது ஆஃபீஸ் வேலையை அங்கேயே விட்டுட்டு வாங்கன்னு. அஸ்வினையும் கையோட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இதை பாரு, நைட் கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கு கல்பனா. நாளைக்கு காலையில பார்ட்டிக்கு டெலிவரி கொடுத்தாக்கணும். அதான் அஸ்வினா அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கேன், நாளைக்கு காலையில வந்துருவாம்மா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு மத்தியானம் நம்ம வீட்டுல லஞ்ச் சாப்பிடறதுக்கு என்னோட க்ளோஸ் அசோசியேட் அவன் ஒய்ஃபோட வரான். யாருங்க அது? அதான் அன்னைக்கு ஆபீஸ்ல ரெண்டு பேர் வந்து சாப்பிட்டு பாராட்டினாங்களே, அவங்களுடைய பாஸே இவர் தான். ஓ சரி சரி, அவங்களுக்கே பாஸா? நம்ம வீட்டு சமையல பத்தி கேள்விப்பட்டு நாளைக்கு லஞ்சே உங்க வீட்டுல தான் அவங்களே சொல்லிட்டாங்க. ஓ, சிங்கப்பூர்ல இருந்து வராங்கம்மா. ஓ அப்பா, சிங்கப்பூர்ல இருந்து சென்னை வர வரைக்கும் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கலையா? ஏ அர்ஜுன், கொஞ்சம் சும்மா இருக்கியா? கல்பனா, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது, நாளைக்கு லஞ்ச அசத்திடணும். சுமதிமா, ஐயா, கல்பனா கூட சேர்ந்து நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க. ஐயா, கல்பனா அம்மா இதுக்கு சமைச்சு கஷ்டப்படணும். அன்னைக்கு யாரோ ரெண்டு பேர் பாராட்டினாங்களே, அன்னைக்கு சமைச்சது யாரு? நம்ம ரோஜா தானே? கல்பனா, சுமதி அக்கா சொல்ற மாதிரி அந்த பொண்ணைய சமைக்க சொல்லு. அவ சமைக்கட்டும், ஆனா சாவி கொத்து கைக்கு வந்துருச்சுங்கிறதுனால ஏதோ ஒசரத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கிறதா நினைச்சுக்க போறா. ஒருத்தி எந்த நேரத்துல எதை பேசணும்னே தெரியாது. அர்ஜுன் வேற பக்கத்திலேயே நிக்கிறான். என்னைக்கு சாவி குத்து அவ கைக்கு போச்சோ அப்பவே அவளை அனுசரிச்சு போறதுதான் நமக்கு நல்லது. இப்படியே பேசி பேசி என்னைக்காவது ஒரு நாள் செமத்தியா வாங்க போறான். அதுதான் சாக்குன்னு வச்சு நானும் தலையிலேயே கொட்டுறேன் உன்ன. அப்பா, என் பொண்டாட்டி சமைச்சு அதுல கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சா லாபத்துல பாதி ஷேர் எனக்கு வரணும், இல்லனா என் பொண்டாட்டிய முதலாளியாக்கி ஒரு கேட்டரிங் சர்வீஸ் ஆரம்பிச்சிருவேன். தம்பி சொல்றது சரிதானே? அந்த பொண்ணால லாபம் கிடைக்குதுன்னா அவங்களுக்கு குடுக்கறதுல தப்பு இல்லையே. சொல்லுங்க அண்ணி, இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் லாபம் குடுக்கறதா இருந்தா நானே சமைச்சிருவேன். ஐயோ, இருக்கிற கான்ட்ராக்டும் கேன்சல் ஆயிட போகுது. ஐயோ வேண்டாம் யசோதா, கண்டவங்களுக்கு எல்லாம் நீ எதுக்கு சமைச்சு போடணும்? உனக்கு என்ன தலையெழுத்தா? சுமதி அக்கா சொன்ன மாதிரி சமைக்கிற வேலையை அந்த பொண்ணை பார்க்கட்டும். அப்பா, பிரதாப் உஷார் ஆயிட்டாரு, பிசினஸ் மைண்ட் ஆச்சே. சும்மாவா யசோதாவை சமைக்க விட்ட வர்ற பார்ட்டி தலை தெறிக்க ஓடிடுவாங்கன்னு அவருக்கு தெரியாதா என்ன? அத்தை, நாளைக்கு நானே சமைக்கிறேன். மாமா ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு சந்தோஷப்பட்டா அதை விட ஒரு சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. ஐயா, அதுதான் உங்க மருமகளே சொல்லியாச்சே, அப்புறம் என்னங்க? வந்தவங்க சாப்பிட்டுட்டு அந்த வியாபார ஒப்பந்தம் உங்களுக்கே கிடைச்சிட்டா சந்தோஷமா உங்க மருமக விரலுக்கு மோதிரத்தை வாங்கி போடுங்க. மோதிரமா? என் பொண்டாட்டிக்கு இந்த வீட்டுல ரெண்டு பொறுப்பு வந்திருக்கு. முதல்ல சீஃப் செஃப், இப்ப புதுசா வந்த பொறுப்பு வீட்டோட நிதி நிர்வாகம். அம்மா, ரெண்டு வேளை சும்மா வாங்கினா எப்படி? அவளுக்கு சம்பளம் போட்டு கொடுங்க. டேய், உன் பொண்டாட்டி செய்யற வேலைக்கு அவளுக்கு எவ்வளவு சம்பளம் வேணுமோ அவளையே எடுத்துக்க சொல்லு. அதான் சாவி கொத்தே அவ கைக்கு வந்தாச்சு. ம்ம் ம்ம் ம்ம்
சுமதிக்கா, கல்பனம்மா, அந்த பொண்ணு கிட்ட சொல்லி வைங்க, நாளைக்கு வரப்போறவங்க ரொம்ப முக்கியமான ஆளுங்க, சாப்பாடு மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, இந்த கான்ட்ராக்டும் நம்ம கைக்கு தான் வரணும். என்ன கல்பனாமா, பெரியம்மா இப்ப வீட்டுல இல்ல இல்ல, நீங்களும் நேரடியா இந்த பொண்ணு கிட்ட சொல்ல வேண்டியதுதானே, நடுவுல நான் எதுக்கு நாட்டாம? ஐயோ, யசோதா இருக்கல்ல. சரி, இத பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு அவ நல்ல சமைச்சானா இந்த கான்ட்ராக்ட் நம்ம கைக்கு வரும், இந்த வீட்ல அவளோட மதிப்பு அப்படியே ஏறும், என் புருஷனும் அவளை ஏத்துப்பாரு, அதுக்கப்புறம் அத்தை மட்டும் தானே, ஒரு ஆள் தானே நாம சமாளிச்சுக்கலாம். அதனாலதான் சொல்றேன், அந்த பொண்ண கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்க சொல்லுங்க, நாளைக்கு எப்படியாவது நாம ஜெயிக்கணும். நாளைக்கு என்னமா, நாளைக்கு இன்னைக்கே ஜெயிச்சுதான் வச்சுக்கோங்க. என்னம்மா, நான் சொன்னது சரிதானே? என்னைய பாக்கறமா, மேல வா வா வா. முருகா, கேட்டியா? அவளுக்கு வரவர இந்த வீட்டுல இமேஜ் ஏறிக்கிட்டே போகுது. நாளைக்கு சமைச்சு நல்ல பேர் வாங்கிட்டான்னா அப்புறம் அனுவும் இங்க வர முடியாது, நாமளும் இந்த வீட்டுல தொடர்ந்து இருக்கவே முடியாது. நாளைக்கு அவளுக்கு நல்ல பேரே கிடைக்க கூடாதியா? கிடைக்கவே கூடாது. வந்தவங்க எல்லாம் காரி துப்புற மாதிரி பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும். என்ன செய்ய போறேன்? யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ, இப்ப பார்த்தா ஐடியா வந்து தொலைய மாட்டேங்குதே. இது பெருசா யோசிக்கிறா, இவ இப்படி தீவிரமா யோசிக்கும் போதெல்லாம் தர்ம அடி தான் வாங்கியிருக்கா. நாளைக்கு என்ன நடக்க போகுதோ? என்னம்மா, ஏதாவது யோசனை வந்ததா? யோசனை வந்துட்டு இருக்கியா? வந்ததும் சொல்ற, வெயிட் பண்ணு. சரி. ஐயோ, ஐடியா வர மாட்டேங்குதே, என்ன பண்றது அவளை? என்னமோ பிளான் பண்றா, மாட்ட போறா. இதான் கரெக்ட். சாரிம்மா, சாரி சாரி. பெரியம்மா மாதிரி எனக்கும் இப்போ ஞாபகம் மறதி வந்துருச்சு. மடி, நான் ஏதாவது அறிஞ்சு தட்டுமாம்மா? வேண்டாம் ஆண்டி, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே.